வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில், சிரியாவில் ஈரானிய மற்றும் ஹெஸ்பொல்லா இயக்கங்களின் மீது பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலின் நிலைப்பாடு குறித்து ரஷ்யாவிற்கும் தகவல் அறிவித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. ரஷ்யாவுக்கு தகவல் கூறப்பட்டதன் காரணம், ரஷ்யாவிற்கு கொடுக்கப்படும் ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் சிரியா ஊடாக அனுப்பப்பட்டால் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்களின் தாக்குதல் இலக்குகளில் அவையும் வந்துவிட வாய்ப்பு உள்ளது என்பதுதான் காரணம். ஈரான் சிரியா ஊடாக நடத்தும் ஆயுத போக்குவரத்தில் எந்த ஆயுதங்கள் ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கு போகின்றன, எந்த ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு போகின்றன என்பதை வேறுபடுத்தி பார்ப்பது முடியாத காரியம். இதனால் ஈரானில் இருந்து போகும் அனைத்து ஆயுதங்களும் சிரியாவில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று ரஷ்யாவுக்கு நேரடியாக கூறப்பட்டுள்ளது என்கின்றார்கள். இஸ்ரேலின் புதிய பிரதமராக பெஞ்சமின் நேதன்யாகு வரும் நிலையில் அவரது முழு கவனமும் சிரியாவில் உள்ள ஈரானிய நடவடிக்கைகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது அதிக அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேலின் பிரதமராக இருந்த காலப்பகுதியில். அதன் பின்னரும் தாக்குதல்கள் நடைபெற்றன. ஆனால் பெஞ்சமின் நேதன்யாகு இருந்த காலத்தில் நடந்தது போல தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை தலைமையின் தற்போதைய நிலைப்பாடு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை விட அச்சுறுத்தல் அதிகமானது ஹிஸ்புல்லா இயக்கத்தின் கைகளுக்கு அதிக அளவிலான ஆயுதங்கள் போய் சேர்வது என்று கூறுகின்றார்கள். அதாவது, அணு ஆயுதங்களை ஈரான் தயாரித்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு முதல் பல தடவைகள் யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஹிஸ்புல்லா இயக்கம் அப்படியான யோசனைகளை செய்ய தேவையில்லை. அவர்கள் தம்மிடமுள்ள வளமையான ஆயுதங்கள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஈரானிய ஆயுதங்கள் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு போவது என்றால் அவை சிரியா ஊடாகத்தான் போய் சேர வேண்டும். ஈரானிய ஆயுதங்கள் ஈரானில் இருந்து சிரியாவிற்கு நேரடியாக விமானத்தில் அனுப்பப்படலாம். அதே நேரத்தில் ஈரானின் அண்டை நாடான ஈராக் ஊடாக சிரியாவிற்கு போய் சேரலாம். இந்த இரண்டாவது தரை மார்க்க போக்குவரத்து மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. விமானங்களில் அனுப்பப்படும் ஆயுதங்களின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹெஸ்புல்லா இயக்கத்திற்கு சிரியா ஊடாக அனுப்பப்படும் ஆயுதங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது குறைந்தபட்சம் இரண்டு சந்தர்ப்பங்களில் சிரியா ஊடாக ரஷ்யாவுக்கு போய்கொண்டிருந்த ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்களும் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களின் தாக்குதல்களுக்கு உள்ளாகின. ஒரு சந்தர்ப்பத்தில் சிரியாவில் உள்ள ஈரானின் தாக்குதல் ஆலச்ச விமான தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அது முழுமையாக அழிக்கப்பட்டது. அந்த தொழிற்சாலையில் ஈரானால் ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆலச்ச விமானங்கள் பொருத்தப்படும் வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஈரானில் இருந்து ஈராக் ஊடாக வாகன தொடரணியில் சென்ற வாகனங்கள் ஈராக் எல்லையை கடந்து சிரியாவின் எல்லைக்குள் போனவுடன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் சிக்கிக் கொண்டவை ரஷ்யாவிற்காக அனுப்பப்பட்ட ஈரானிய தயாரிப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அந்த தாக்குதல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. பொதுவாகவே சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்தும் தாக்குதல்கள் பற்றி எந்த கருத்தையும் இஸ்ரேல் வெளியிடுவதில்லை. ஆச்சரியகரமாக, இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் அவிவ் கொஹாவி ரேச்மன் பல்கலைக்கழகத்தில் நடந்த பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் பேசிய போது வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி விலாவாரியாக பேசினார். அவரது கூற்றுப்படி, ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் எந்த வழியில் போனாலும் அது பற்றி எமக்கு துல்லியமான தகவல்கள் கிடைத்துவிடும். ஈரானில் இருந்து ஈராக்கு போன வாகன தொடரணியில் 25 ட்ரக்கள் இருந்தன. எமது விமானப்படை விமானங்கள் அந்த 25 ட்ரக்கள் கொண்ட வாகன தொடரணியில் ஒரே ஒரு ட்ரக் மீது மட்டுமே ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. வரிசையாக போய்கொண்டிருந்த அந்த 25 ட்ரக்களில் 8வது ட்ரக்கில் தான் ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் உள்ளன என்ற விவரம் உமக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது. ஆயுதங்கள் அந்த வாகன தொடரணியில் போகின்றன என்று தெரிந்த பின்னர் அந்த வாகன தொடரணியை முழுமையாக அழித்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் 7வது, 8வது, 9வது ட்ரக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். அதை கூட செய்யாமல் ஆயுதம் இருக்கும் 8வது ட்ரக்கின் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தெரிவித்தார் அவர். சிரியாவில் நடக்கும் தாக்குதல்கள் பற்றி இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்காதிருந்த இஸ்ரேல் இப்போது திடீரென இதை கூறியிருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் ரஷ்யாவிற்கு கூறப்பட்ட ஒரு செய்தி. ஈரானிடமிருந்து நீங்கள் ஆயுதங்களை வாங்கினால் அந்த ஆயுதங்கள் சிரியா ஊடாக போனால் அவற்றின் மீது உத்தரவாதமாக இஸ்ரேலிய தாக்குதல் நடக்கும் என்பதே ரஷ்யாவிற்கு கூறியுள்ள செய்தி.